Hi friends, welcome to Arhathas. In this video, we have a tasty and healthy karpatti alva. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கர்பட்டி அல்வா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் பார்த்தறலாம் 1 கப் முழு கோதுமை இது வந்து 250 கிராம்ஸ் வரும் எந்த கப்ல நம்ம கோதுமை அலக்குறோமோ அந்த கப்புக்கு 1/2 கப் கர்பட்டி இப்படி தட்டி எடுத்துக்கோங்க 4 டேபிள்ஸ்பூன் நெய் 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் நம்ம எடுத்து வச்ச கோதுமையை ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு கோதுமையை ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு அதல தண்ணி ஊத்தி 8 ல இருந்து 10 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் முழு கோதுமை கிடைக்கலனா நம்ம கோதுமை ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இல்லனா மாவு கோதுமை மாவு இருக்குல்ல அத வந்து சப்பாத்தி மாவு பதத்துல பிசைஞ்சிட்டு அத கூட நம்ம 8 ல இருந்து 10 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சா கூட நல்லா இருக்கும் இத நம்ம மூடி போட்டு 8 ல இருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம் கோதுமை ஊற வச்சி நமக்கு 10 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இத அரைச்சி பால் எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம கோதுமையை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இப்படி அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு டைம் பால் எடுத்தாச்சு இப்படி சக்க நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் இதுல நம்ம ரெண்டு டைம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதே மாதிரி பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச கோதுமையை 3 தடவை அரைச்சி பால் எடுத்துக்கிட்டோம் நம்ம 4வது தடவை எடுக்க ட்ரை பண்ணோம்னா அது கெட்டியான பாலா வராது தண்ணியா தான் வரும் இந்த பாலை நம்ம இப்போ நீலமான பாத்திரத்துல ஊத்திக்கலாம் நான் இப்போ கிளாஸ்ல ஊத்திக்க போறேன் இத நம்ம இப்போ 3 மணி நேரம் அப்படியே ஃப்ரீயா விட்டுறலாம் நம்ம கோதுமை பால் எடுக்கும்போது எவ்வளவு தண்ணி ஊத்தி அரைச்சாலும் பிரச்சனை இல்ல இப்போ நம்ம 3 மணி நேரம் இப்படியே ஃப்ரீயா விடும்போது கோதுமை பால் தனியா கீழ வந்துரும் தண்ணி மேல வந்துரும் அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு அல்வா செய்ய ஆரம்பிச்சிரலாம் நீலமான பாத்திரத்துல நம்ம ஊத்திக்கிட்டாதான் கோதுமை பாலையும் தண்ணியையும் நமக்கு பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கோதுமை பால் எடுத்து வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க பால் ஃபுல்லா கீழ தனியா தங்கிருச்சு மேல தண்ணி வந்துச்சு இந்த தண்ணியை நம்ம வந்து வெளியே கொட்டிரலாம் கோதுமை பால் மட்டுமா நமக்கு இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் வந்துச்சு இப்போ நம்ம இந்த பால் கூட இந்த கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்திட்டு நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் கருப்பட்டில இருக்கிற அழுக்கை எடுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி கருப்பட்டி அதுல கரைச்சி இருக்கிற அழுக்கை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துறலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது சூடு ஆனதுக்கு அப்புறமா நம்ம கருப்பட்டி போட்டுறலாம் தண்ணி நல்ல சூடாயிச்சு இப்போ நம்ம இதல கருப்பட்டி போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் கருப்பட்டிக்கு பதிலா நம்ம ஃபுல்லா சர்க்கரை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் சர்க்கரை யூஸ் பண்ணா 1/4 கப் சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ணி அதுக்கு அப்புறமா 1 கம்பி பதம் வர வரைக்கும் சிரப் காச்சு அதுக்கு அப்புறமா நம்ம பண்ணலாம் திருநெல்வேலி சைடுல எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க கருப்பட்டி நல்லா கரஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கருப்பட்டி கரஞ்சி வச்சத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நான் ஸ்டிக் பேன் இல்லனா அடி கனமான பாத்திரத்துல நம்ம அல்வா செய்யலாம் அப்பதான் வந்து நமக்கு அல்வா செய்யறதுக்கு வசதியா இருக்கும் அத மாதிரி ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு கிளறி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு கருப்பட்டி பாக காய்ச்சி எடுத்துக்கலாம் 1 கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கருப்பட்டி பாகு நமக்கு நல்ல 1 கம்பி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம கோதுமை பால்ல வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு தடவை அதை கலக்கி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம 1 ஸ்பூன் கீ ஊத்தி mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருச்சு இப்போ நம்ம இன்னொரு ஸ்பூன் கீ ஊத்தி நல்லா கை விடாம கிளறிட்டே இருக்கலாம் இப்போ நமக்கு 45 நிமிஷம் ஆயிச்சு
இப்போ நம்ம இன்னொரு ஸ்பூன் ghee ஊத்தி mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு நம்ம இதல 1/2 ஸ்பூன் ghee யும் 1/2 ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்கு நம்ம எடுத்து வச்ச ghee பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஊத்துன நெய் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிய வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் பாத்திரத்துல இப்படி நல்லா ஒட்டாம கொஞ்சமா இப்படி சைடுல ghee எல்லாம் வெளிய வர ஆரம்பிக்கும் அதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் फ्लेம்ல வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அல்வா ரெடி ஆயிச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆயில போட்டேன்ன கரையும் டேஸ்டியான கர்பட்டி அல்வா ரெடி For full English recipe, please follow our Arhatas blog. Link is given in the below description. For more videos, please continue watching Arhatas.